ஐயோ ஜெட்டியரோ பட்டி தெரியுதே சே ரொம்ப அசிங்கமா இருக்கும்ல ஆனா இந்த நேரத்துல அவர் என்ன பண்ணப் போறாரு அப்படிங்கறத பாப்போம் நான் இவ்ளோ வேலை பாரம் எடுத்துிறதுக்கு டக்கின் பண்ணாமலே ஆடி இருக்கலாம்ல பேப்பர் இல்லாத பையங்க சரி அதுவும் இல்லையா ஒரு சிம்பிள் ஹேக் சொல்றேன் உனக்கு அந்த ஜெட்டி தெரிஞ்சதனால தானே பிரச்சனை அதனால தான் அவமானம் பேசாம அந்த ஜெட்டியே இல்லாம ஆடு வணக்கம் சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க விஷயத்தை ரொம்பவே ஈஸியா செய்யலாம் அதுதான் சிம்பிள் லைஃப் ஹேக்ஸ் பார்ட் 2 ஐயா போனா வராது பொழுது போல கிடைக்காது ஓடியா 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 போறான் போறான் என்னடா போறான் தெரியுதா ஓடுறான் அதுக்கான வழிமுறைகள் நிறைய சொல்லிருக்காங்க அதலாத்தியும் ஒவ்வொண்ணா பாப்போம் ஐயோ கார் டோர்ல சட்ட மாட்டிக்கிட்டு ஆனா எப்படி அது மாட்டி இருக்கும் சரி அத பத்தி யோசிக்க வேணாம் அவங்க என்ன சிம்பிள் லைஃப் ஹேக் சொல்றாங்கங்கறத பாப்போம் வாவ் அட பைத்தியமே அதுக்கு நீ டோரிய திறந்து விட்டு போயிரலாமே இல்ல ஏளே இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பைலுளா செத்த பைலுளா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் ஓ இதுதான் சிம்பிள் லைஃப் ஹேக்கா சிறப்பா இருக்கு थैंक यू थैंक यू இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு இது வந்துட்டு எல்லாருக்குமே நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க உங்களுக்கு வேணா ஒரு 10 செகண்ட் கொடுக்கறேன் யோசிச்சு பாருங்க என்ன யோசிச்சு பாத்தீங்களா முடியாது ஆனா இவங்க சொல்ற அந்த சிம்பிள் லைஃப் ஹேக்க பாருங்க என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா ஏன்னா ஒரு டூத் பேஸ்ட்டை பிதிக்கிறதுக்கு காரணா ஓடிட்டு வந்து இவ்வளோ வேலை பாடம் நடத்துறதுக்கு புதுசா ஒரு டூத் பேஸ்டே வாங்கிடலாமடா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் காரே வச்சிருக்கான் அவன் அவ்வளோ பெரிய கஞ்சப்புவா இருப்பான் ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் குளிர்காலங்கள எல்லாருக்குமே நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இது அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாப்போம் எல்லாம் ஓகே ஆனா அந்த இடத்துல வச்சுட்டு எப்படி மறுபடியும் கழுத்துல போடுவாங்க கர்ம கர்மா இதுக்கு சிம்பிள் லைஃப் ஹேக் என்னன்னா பேசாம அது மேல ஏறி உட்காந்து வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் இப்படி சொல்லாம இருந்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷம்தான் இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் மதியம் சாப்பிட்டு தூங்கிறதுனால அவங்க வந்து நைட்டு தூங்க வர மாட்டேங்குது அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அதாவது லைஃப் ஹேக் சொல்றாங்க அப்படிங்கறத பாப்போம் என்னடா பிறந்த மணியா படுத்துர்க்க அப்ப நைட் தூக்கம் இல்லனா பிறந்த மணியா தான் படுக்கணும் போல இவ்வளவு நாளா இது தெரியாம போயிடுச்சு அதுவா எனக்கு பிறந்த மணியா இப்படி ஃப்ரீயா படுத்தா தான் தூக்கமே வரும் இதையே நம்ம பேச்சுலர் ரூம்ல பண்ணா என்ன நடக்கும் அடி பாவி ச ராமள இப்படியா தூங்குறது பேச்சுலர் ரூம்னா ஆயிரம் இருக்க தான் செய்யும் இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சில பேர் நைட்ல முக்கியமான புத்தகங்கள் படிப்பாங்க சரசு தோதோதா என்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் உறவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தார் சில பேர் முக்கியமான வீடியோஸ் பார்ப்பாங்க ஏய் என்னடா இது வசனமே புரியல இதனால ஸ்கூல்ல காலேஜ்ல அல்லது ஆபீஸ்ல நமக்கு தூக்கம் வந்துட்டே இருக்கும் மதிய நேரத்துல இதெல்லாத்துக்கும் முடி கட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் லைஃப் ஹேக் சொல்றாங்க பாருங்க இல்ல நீங்க எல்லாம் பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியுதா ஏ என்னடா
பொசுக்கு மரியாதலாம் பேசிட்டே இல்ல உங்கலாம் மனசாட்சி சத்தியமா இருக்கா இல்லையா உங்க கிட்ட எங்க நாங்க எதிர்பார்க்கிறது அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே கச்சக்கச்சி 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 கல்யாண அனுபூசில போர்விக்குள் போர்க்களம் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த 6 மாசம் கழிச்சு போர்னிக்கே சண்டை போட்டு இருப்பாங்க சரி இதுக்கு என்ன சிம்பிள் லைஃப் கேக் சொல்றாங்க பாப்போம் அப்படி இல்லையா ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கலாம் ஆக்சுவலா அப்படிதான் தூங்குறாங்க ஒருத்தர் போர்வை இல்லாம அதையே பண்ணிருக்கலாம் சரி அதுவும் இல்லையா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி பிடிச்சி நல்லா தூங்கிருக்கலாம் அதை விட்டுட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மலமாக வெயிலில் போட்டு உருட்டு இது ஒரு சிம்பிள் லைஃப் ஹேக்னு சொல்லிட்டு எவனா பண்ணுவானா டென்ஷன் ஆகாதீங்க லெஸ் டென்ஷன் மோர் வொர்க் மோர் வொர்க் லெஸ் இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கண்ணாடியை உடைச்சிட்டாங்க கண்ணாடியை உடைச்ச பிறகு அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று அவங்களுக்கு புதுசாக ஒரு கண்ணாடி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்போம் அப்படி இல்லையா இந்த கண்ணாடியை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்போம் சரி அதுவும் இல்லையா சாரியுமா தெரியாமல் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆகிடுவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க இதுதான் இவங்க சொல்கிற அந்த சிம்பிள் லைஃப் ஹேக்கு இப்படி ஒரு கண்ணாடி நீ போடுறதுக்கு அந்த உடஞ்ச கண்ணாடி நீ போட்டு போயிடலாம் அது இல்லாம வெர்சாவே சுத்திட்டு இருக்கலாம் இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது இது மாதிரி நானும் லைஃப் ஹேக் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் செருப்படி வாங்கிடாதீங்க இருக்கிற நட்பும் போயிடும் நைட் அவருக்கு உச்சா வந்திருக்கு போல சரின்னு பாத்ரூம் உள்ள போயிட்டு வந்திருக்காரு அதுக்கு பிறகு அவங்க ஒய்ஃப் போறாங்க அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க நீ உச்சா போனியா இல்ல வேற ஏதாவது பண்ணியா சீலிங் வரைக்கும் அடிச்சு வச்சிருக்க சரி இதுக்கு என்ன சிம்பிள் லைஃப் ஹேக் சொல்ல போறாங்க பாப்போம் டார்கெட் லைட் வித் மோஷன் சென்சார்னு ஒண்ணு இருக்கா அதை நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா கரெக்டா பிடிச்சி அடிச்சிருவாராம் உச்சாவ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல ஏண்டா நீங்க இவ்வளவு பண்ணதுக்கு பேசாம லைட்டே ஆன் பண்ணிட்டு உச்சா போயிருக்கலாமே கேட்டுக்கப்பா கேட்டுக்க அங்க பாருங்களேன் ஏதோ உள்ள பிரசவம் நடக்கிற மாதிரியும் அந்த அம்மா ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை பிறந்துருச்சு சுகப்பிரசவம் சோ ஃபைனலா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இப்ப பார்த்த சிம்பிள் லைஃப் ஹேக்ல நீங்க என்ன ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல வந்து உங்களை பாக்குறேன்